ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். நான் இப்போ மாங்காவை தோல் சீவிட்டு நறுக்கி எடுத்திருக்கேன். தோல் வந்து ரொம்ப முழுமையாக சீவலை, கொஞ்சம் லைட்டாக தோல் இருக்கிற மாதிரி தான் சீவியிருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கறலாம். ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ரவுண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இந்த வெங்காயத்தை வதக்கிக்கிறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்ச மாங்காயை அதில் சேர்த்துக்கிடுவோம். மாங்காயை லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவோம். இந்த மாங்காய் வேகட்டும். வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இதில் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மூடி வச்சுருவோம். இப்போது சாம்பார் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாங்காயெலாம் நல்லா ஒரு முக்கால் வாசி வெந்துருச்சு. கரண்டியை வச்சு இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா மாங்காய் நல்லா மசிஞ்சு வந்துடும். முக்கால் வாசி வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்து லைட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் இந்த பச்சடிக்கு வந்து டேஸ்ட்டுக்காக இந்த மாங்காயில் கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும். மாங்காய் ஏற்கனவே புளிப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறலாம். வெல்லம் சேர்த்திங்கன்னா தான் அது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சடி. இப்போது இந்த வெல்லம் சேர்த்துட்டேன். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு வந்து கொஞ்ச நேரம் அது கொதிச்சா போதும். ரொம்பவும் திக்காக வைக்கக்கூடாது, பேஸ்ட் மாதிரி ஆயிரும். தண்ணியும் நிறையா கலந்துட்டிங்கன்னா வெல்லம் போடும்போது ரொம்ப தண்ணி ஆயிரும், அதனால் கரெக்டாக பார்த்து பதமாக ஊற்றிக்கிறணும் தண்ணி. இப்போது பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் கமெண்ட்டில் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.